உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இவன் நம்ம தம்பி, இவனை வச்சு ரெண்டு படம் பண்ணிருக்கேன், 2 கோடி ரூபாய் லாஸ். அது மேட்டர் இல்ல, தம்பி ஆடுவான், பாடுவான், ஓடுவான், எல்லாம் பண்ணுவான். என்ன, கொஞ்சோண்டு நடிப்பு வராது? இந்த ஏரியாவில் நீங்கள் தான் நடிப்பு சொல்லித்தரதா கேள்விப்பட்டேன். தம்பிக்கு நீங்கள் தான் நடிப்பு சொல்லித்தரணும். சரிங்க டாக்டர், ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு வேறு யாரும் இல்லை டாக்டர். அப்படி தான் எங்கள் அம்மாவுக்கு நான். வணக்கம், என்னுடைய பேர் வந்து கல்பாக்கம் கலையரசன். நான் இந்த டிரைவர் ஜமுனா படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிறேன். டிரைவர் ஜமுனா படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாள் ஷூட் பண்ணாங்க. 30 நாளும் வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 10 படத்தில் ஒர்க் பண்ணி கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரே படத்தில் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டைரக்டர் கின்சிங் சார். கின்சிங் சார் வந்து என்னை நம்பி இந்த வாய்ப்பு இந்த சான்ஸ் கொடுக்கலைன்னா இந்த படம் என்னால் பண்ணியிருக்க முடியாது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சொல்லப்போனால் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ட்விஸ்டோட, ரொம்ப ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நானும் படங்கள் வந்து தியேட்டரில் போயிட்டு ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்தேன். நிறைய புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஐஸ்வர்யா ரஜேஷ் மேம் கூட நடித்தது ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ நேற்று நான் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளில வந்தேன். வெளில வந்தோடனே ஒரு ப்ரெக்னென்சி லேடி ஒருத்தவங்க என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு, சார் நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைன் ஆஃப் முடித்து திரும்பி வெளில வரும்போது அவங்க அதே ப்ரெக்னென்ஸ் லேடி என் கூட தான் வராங்க. அவங்க லிஃப்டில் நான் அவங்க கூட தான் போகிறேன். என்னை பார்த்துட்டு அப்படின்னு மறைச்சிட்டு போகிறாங்க. அடடா, இது என்னடா, இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நான் ஒரு கேரக்டராக அவங்கள வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஒரு நடிகர் வந்து பார்க்குற பார்வையாளர் வந்து பாதிக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டைமில் கின்சின் சாருக்கு ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர் எஸ்பி சௌத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. ஓகே, ஐஸ்வர்யா ரஜேஷ் அதுக்கு என்ன காரணம், ஏன் அவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்களா? கரெக்ட், அவங்க மேம் சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலி அது என்னுடைய தப்பு தான். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு. என்னென்னா, அன்றைக்கி வந்துட்டு ஒரு 5:55 வந்து ஷார்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு லைட் போகும்போது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கழுத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் கையை ஸ்லோவாக மேலே கொண்டு போய் அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி, லாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட்டு. ஸோ அந்த ஷாட்டில் வந்து டேரக்டர் என்ன சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த தம்பி கேரக்டர் கழுத்தை பிடிக்கிறீங்களோ அதே ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதே ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதுதான் கழுத்துன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து ஸ்டென்ட் மாஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, இப்படி பிடிக்கணும், அந்த ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டார். ஸோ இன்னொரு விஷயம் என்னால் பிடிச்சி பிடிச்சி அவங்களுக்கு கழுத்து வழியே தொண்டை வழியாக வந்துருச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸில் பிடிக்கணும், அந்த டேக்கில் அது ஓகே பண்ணணும். ஏன்னா பிளாக் பண்ணியிருக்காங்க, சீரியஸான டேக்கு, மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்பி ஒன் மோர் போகணும். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டிக்குள்ளே வாக்கி டாக்கி இருந்து அந்த ஸ்பீடில், கார் ஸ்பீடில் வாக்கி டாக்கியில் கட் சொன்னது கேட்கல. ஸோ அதுதான் இங்கே நடந்தது. ஆனால் அது என்னுடைய தப்பும் தான் கூட. ஸோ நான் நிறைய அதுலேருந்து கற்றுக்கிட்டேன் மேம். இந்த வீடியோ மூலயமா உங்கள்கிட்ட நான் திரும்பியும் சாரி கேட்டுக்கிறேன், சாரி. ஸோ அது என்னோடய தப்பு தான். ஸோ இந்த மாதிரியான அந்த சீரியஸ்னஸோடு தான் நான் பண்ணேன். ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது அந்த டேக்கு, ஏன்னா ஒன் மோர் போயிடக்கூடாதுன்ற ஒரு சீரியஸ்னஸில் தான் நான் பண்ணேன். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக தான் பண்ணேன். ஸோ அது சாரி மேம், சாரி, தேங்க்யூ. பிஸ்டல், கன் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை டாக்டர். அருவா கத்தி? ஆமாம் டாக்டர், அந்த மாதிரி தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நான் சரி, எவ்வளோ ஃபீல் இருக்கும்போது சினிமா அப்படின்றது ஓகே, அடுத்த முடிவெல்லாம் பார்த்தா யோகி பாபு ஆயிடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல உள்ள வந்தீங்களா? எப்படி இல்லை, ஆக்சுவலி வந்து யோகி பாபு மாதிரி யாராலையும் ஆக முடியாது. அவருடைய ஸ்டைல் வந்து அவர் தான் பண்ண முடியும். நான் யோகி பாபுவாக ஆகணுன்றதுக்காகலாம் இண்டஸ்ட்ரிக்கு வரல. பேசிக்காக நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. 2013 நான் வந்து என்னுடைய கேரியர் ஆரம்பித்தேன்.
ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டரில் தான் இருக்கேன், தியேட்டரில் ஈடுபட்டு இருக்கேன், தியேட்டர் சம்மந்தமான ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கேன், நாடக பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய நோக்கம் வந்து யோகி பாபு ஆகணுன்றதில்ல, இந்த வாய்ப்பை இன்ஃபேக்ட் வந்து கின்ஸ்டின் சார் வந்து எங்கள் நாடகங்களை பார்த்து அதுலேருந்து தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அதனால் நாடகத்துக்காக இந்த முடி இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம், முடியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா ப்ரொமோஷன் டிபெண்ட் அப்பான் தி ப்ரொமோஷன்ல தான் வந்து மக்கள் வராங்க, ஸோ இம்ப்ரெஸ் ஆகிட்டு வராங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். பட் ப்ரொமோஷன் இல்லாமல் சில படங்கள் வந்து மேபி நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ நல்ல படங்களை நல்ல புதுமுக நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இல்லை அப்படின்னு பார்க்க விரும்புகிறவங்க கட்டாயம் ப்ரொமோஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி படத்தை வந்து பார்ப்பாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் மற்ற ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி கிடையாது, எல்லா படத்துக்கும் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. இங்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே பழைய ஆட்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ புது புது முகங்கள் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொமோஷன் அதெல்லாம் இல்லாமல் போய் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி மாறிட்டு வருதுன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அதாவது இந்த வாரிசுனா படம் சொல்லுங்க, அப்பா இருக்காரு அதனால மகன் நடிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக வரும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க? இல்லை, ஆக்சுவலி இந்த கேள்விகள் வந்து பல இன்டர்வியூவில் வந்து பல ஆக்டர்ஸ் வந்து சொன்னது தான் பதில் சொன்னது தான், யாருமே வந்து இந்த அவமானம் அசிங்கம் கஷ்டங்கள்லாம் பார்க்காம இந்த இடத்துக்கு வர முடியாது. அது ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது உங்கள் கூட வந்துடும். நேற்று வரைக்குமே கூட எனக்கு வந்து நான் வந்து நிறைய அவமானப்பட்டேன், நிறைய புறக்கணிப்புகள் இருந்தது நேற்று வரைக்குமே. இப்போ அதெல்லாம் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை, இல்லை அந்த கிளிஷேவான விஷயம் நான் சொல்லி விரும்பலை. பட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. அப்படி வரும்பொழுது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்ஸஸ்ன்றதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அது ஆப்வியஸ்லி நீங்கள் அனுபவிச்சு தான் வரணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஒரு படம் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து படம் ஜெயிக்குதா தோக்குதான்றது செகண்டரி, நம்ம கேரக்டர் ஜெயிக்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு நம்ம கொடுக்கும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாருக்கு. இந்த படம் பார்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்லியிருக்காங்க. ஒரு படம் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி, அது ரிகர்சல்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அடுத்து மலையாளத்தில் ஒரு மூவி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிஸ்கஷனில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு, அது இன்னும் நான் சைன் பண்ணலை, கண்டிப்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, இப்போ சினிமா எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, முன்னாடிலாம் வந்து இந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டுடியோவாக போயிட்டு அப்படி பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ நிறைய எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸாக போகிறது, ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, ஸோ அந்த ட்ரெண்ட்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பேண்டமிக் அப்புறம் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் எதுவும் பெருசாக நடக்கலை, எல்லாருமே ஆன்லைன்லேயே ஆடிஷன் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே மாறிடுச்சு. பட் ஒரு நல்ல இயக்குனர் நல்ல ஃபிலிம் மேக்கர் ஆக்ட்ரஸை வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் போய் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு என்னை வந்து கென்ஷன் சார் வந்து என்னோடய நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான இயக்குநர்கள் அதிகமாக வளர்ந்துருக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு புது புது முகங்கள் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பேலன்ஸ்டாக அதுவும் கொஞ்சம் நடக்குது இதுவும் கொஞ்சம் நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் ஆனதுனால ஆடிஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே சில பண்ணுறாங்க. இப்போ வந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உள்ள சினிமாக்குள்ள நடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கலையரசன் அதை வந்து என்ன மாதிரியான பார்வையில் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவீங்க? அதாவது இப்போ வர ஆர்டிஸ்ட் எதுவுமே தோன்றாதீங்களா வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், நானாடா சினிமா தயவு செஞ்சுதா வேலைக்கு போங்கடா அப்படின்னு நீங்கள் ஃபீல்டில் இருந்து என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க அவங்களுக்கு? இல்லை, சிம்பிள், என்ன அப்படின்னா முறையான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் இங்கே எல்லாருக்கும் எல்லாமே சாத்தியம். சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஹார்ட் ஒர்க், இப்போ ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே பாசிபிள் தான். இங்கே பாசிபிள்ன்றதுக்கு இல்லைன்றதுக்கு இடமே இல்லை. ஸோ எல்லா இயக்குநருக்கும் ஏதோ ஒரு முகம் தேவைப்படுது, அது உங்கள் முகமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான பயிற்சிகள் எடுத்து அந்த தொழில்முறை நீங்கள் ஆக்டர் ஆகணும் அப்படின்னும்போது நீங்கள் அதுக்கான பயிற்சிகளும்
அதுக்கான புரிதலும் ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ இருக்கு. பட் அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட், அவங்க பிசினஸ் பண்றதுக்கு எந்த முகம் வேணும்ன்றது அவங்க முன்னாலே ஸ்கிரிப்ட் எழுதும் போதே பிளான் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க சைட்லயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆதங்கம் இருக்கு. விடாமுயற்சி தான், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இயக்குநர்களுக்கு உங்க முகம் தேவைப்படும், கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலி, உங்க எக்கனாமிக்கல் எல்லாமே நீங்க பாத்துக்கணும். அதை விட்டுட்டுலாம் வாங்கன்னு நான் சொல்லலை, எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ்டா பார்த்துட்டு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இயக்குநருக்கு உங்க முகம் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு நான் தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஃபைனலா இப்ப இருக்க நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தேடிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட போறோம்னு கூட தெரியாம தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை செஞ்சுட்டே ட்ரை பண்றது ஓகே தானா, இல்ல முழு முழுச்சா இறங்கி ட்ரை பண்ணுகிறா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு க்வெஸ்டின் கேட்டீங்க. இல்ல ஆக்சுவலி வேலைக்கு போகாம முழுமையா ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டே ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது, உண்மையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே போதும். மேக்ஸிமம் எனக்கு வந்து இங்கே வந்து நான் ஜென்னுனா வந்து இந்த இந்த ப்ரொஃபஷனில் போய் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் ஆகணும்னு நினச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருந்தாலே அதுவே உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது, பேலன்ஸ்டாக வச்சு. இந்த நேரத்தில் நான் என்னுடைய எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் யாருமே எனக்கு புளியார் சொல்லி போடாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் என்னுடைய எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி வந்து திணைநிலவாசிகள் அந்த நாடகக்குழுவில் தான் நான் இருக்கிறேன். அந்த நாடகத்தை பார்த்து தான் கிச்சன் சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ திணைநிலவாசிகள் எங்களுடைய டைரக்டர் பகு மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுடைய மியூசிக் டைரக்டர் சாருலியன், அவங்க வந்து என்னை ரெஃபர் பண்ணலைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்காரு. அவங்க என்னை பிலீவ் பண்ணி சொன்னதுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கின்ஷன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எஸ்பி சௌத்ரி ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு எல்லா வகையிலும் உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன், நன்றி. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆன் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆன் தமிழ் சேனலுக்கு என்னுடைய நன்றி, தேங்க்யூ. கொஸ்டின்லேயும் மாட்டிக்காம ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எஸ்கேப் ஆன கலையரசனுக்கு மிக்க நன்றி, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.